வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இப்போ வந்து மணி பிளான்ட் வந்து சரியாக எனக்கு வளரலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. தண்ணியில் வச்சு இந்த கட்டிங்ஸ் வந்து தண்ணியில் வச்சு வளர்த்து வேர் போட்ட பிறகு வந்து மண்ணில் வச்ச பிறகு வாடி போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து சரியாக வளராதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் தண்ணியில் போட்டு வந்து நல்லா வேர் விட்ட பிறகு வந்து நட்டு வச்சேன். இது வந்து நான் வச்சு வந்து ஒரு 15 days தான் இருக்கும். வைக்கும் போது ஒரு 3 லீஃப் இருந்தது. அது பிறகு பாருங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு 4 இலை வந்திருக்கு. இடலையும் கூட உங்களுக்கு தளிர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து தண்ணியில் வச்சு வந்து வேர் வந்த பிறகு வந்து நான் வந்து என்ன பண்ண அப்படின்னா இந்த வேர் பகுதியை மாத்திரம் டைரெக்டாக வந்து வைக்காமல் இந்த மாதிரி நீளமாக நீங்கள் எந்த இதில் வந்து தொட்டியில் வந்து வைக்கிறீங்களோ வந்து நீளம் ஒரு கோடு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வேர் வந்து இதில் இருக்குது அப்படின்னா இந்த வேர் பகுதியை மாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் இந்த மணி பிளான்ட்டோட அந்த வேர் மாதிரி வந்து இடையிடையே உங்களுக்கு வளரும். அதை பார்த்தா தெரியும். மணி பிளான்ட்ல வந்து இந்த மாதிரி பாருங்கள் இது வந்து வேர் நான் தண்ணியில் போட்டு வளர்ந்துருக்கு. இது மாதிரி வேர் மாதிரி வளர்ந்துச்சே போகும் உங்களுக்கு. இந்த இப்போ வந்து இது வந்து சின்ன ஒரு தளிர் குட்டியாக தான் வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி வளரக்கூடிய அந்த ரெண்டு பகுதி ஒரு வேர் 2 இல்லாத 3 பகுதி வந்து இந்த மாதிரி மண்ணில் நீங்கள் வைக்கிற மாதிரி வச்சு விட்டுறணும். அப்படி ஒரு நீள வாக்கில் நீங்கள் வந்து வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து தளர்ச்சி வரும். ஏன்னா ஒரு இந்த வேர் மாத்திரம் மண்ணில் இருக்கிறத விட இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் தளர்ச்சி வரும். பாருங்கள் இந்த மாதிரி நீளமாக எடுத்துட்டு வேர்னா இருக்குது. அதில் வந்து 2 கணு வந்து உள்ளே வந்து ஊன்ற மாதிரி இந்த மாதிரி நீளமாக வந்து வச்சு விட்டுருங்க. லீஃபை வந்து மூடாதீங்க. இந்த மாதிரி இது வந்து வேர் பகுதி. இந்த வேர் பகுதியை நல்லா வந்து மண் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அந்த கணு மாதிரி வருமே அந்த இடத்த மாத்திரம் இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு அதை கொஞ்சம் பெண்ட் ஆக்கி அந்த மாதிரி மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. இந்த வந்து இலையை வந்து மூட வேண்டாம். அந்த நடுவில் இருக்கிற அப்போ நீங்கள் மூட வேண்டியது வந்து இந்த வேர் பகுதி இந்த கணு இந்த ரெண்டையும் வந்து இப்படி வச்சுட்டு நீளமாக நீங்கள் இப்படி வச்சு விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து மணி பிளான்ட் வந்து வளர்ந்து வரும். இந்த மாதிரி வச்சால் தான் வந்து எனக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துருக்கு. இப்போ நீங்கள் இது வந்து கொடி இப்படி கீழே விழுது அப்படின்னா இந்த நேராக இருக்கிறது மாதிரி நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா ஒரு கொடி கூட நீங்கள் கட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மணி பிளான்ட் வந்து ரொம்ப வந்து சீக்கிரமாகவே வந்து வளர்ந்து வரும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் சரியாக வரலை அப்படிங்கிறவங்க வந்து இந்த முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது நான் வந்து ஒரு 2 பார்ட்ஸ் வந்து உள்ளே வந்து மண்ணில் இருக்கிறது மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதுலேயும் கூட வந்து ஒன்று வருது. முடிஞ்சுன்னா அதுவும் கூட நீங்கள் இந்த மண்ணில் இருக்கிறது மாதிரி இப்படி ஊஞ்சி விட்டுருங்க. உங்களுக்கு அது நேராகவும் வந்து நிற்கும். சீக்கிரமாகவே வந்து வளர்ந்து வரும். இந்த முழுவதுமாக வந்து வேறு பகுதி மாத்திரம் வந்து மண்ணில் இருக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா போதும். இலையை வந்து மூடிடாதீங்க. உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து மணி பிளான்ட் வந்து தளர்ச்சி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக வந்து தளிர் வளரும். தேங்க்யூ பூவாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.